ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்கலை ஹோம். நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாஃப்டான லேயர் லேயரான பரோட்டா நம்ம வீட்லேயே எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இது ஹோட்டல் ஸ்டைல். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நீங்களும் வீட்டில் பாருங்கள் எப்படி லேயர் லேயராக வந்திருக்குன்னிட்டு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பரோட்டாக்கு மாவு எப்படி பிசைகிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இது மைதா மாவு, நான் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள். நான் இவ்வளோ உப்பு எடுத்து வச்சுருக்கேன். பரோட்டா சாஃப்டாக வரணுனாக்கா கொஞ்சமாக சோடா மாவு பாருங்கள், 1/4 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், போதும். இப்போ சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சர்க்கரை எதுக்கு போடுறோன்னாக்கா, மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் கோல்டன் ப்ரௌன் வர்றதுக்காகவும் சர்க்கரை போடுறது. இந்த சர்க்கரை போட்டோம்னாக்கா தான் வந்துட்டு நல்லா அந்த கிறிஸ்ப்னஸ் வரும். கூட எண்ணெய், நம்ம வீட்டில் எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும், எல்லா மாவு கூடவும் கலக்கிற மாதிரி. பாருங்கள் போட்டதெல்லாம் இப்படி மாவில் எல்லாம் கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாகவே பிசைங்க, ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுனாக்கா பரோட்டா நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ இது மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த போட்ட எண்ணெய் வந்துட்டு இந்த மாவில் அப்படியே அப்சர்ப் ஆகிடணும், அது வரைக்கும் பிசைஞ்சா போதும். பாருங்கள் போட்ட எண்ணெய்லாம் அப்சர்ப் ஆகிடுச்சு. இப்போ இதை 1 ஒயிட் கலர் போட்டு மூடி வச்சிடலாம். போட்டு இது மாதிரி மூடி வச்சுட்டு
மூணு மணி நேரம் ஊறிச்சுனாக்கா நல்லா சாஃப்டாக வரும். ஒரு மூணு மணி நேரம் கழித்து செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பிசைஞ்சு வச்சு மூணு மணி நேரம் ஆகுது. நம்ம பிசையும் போது கையில் எப்படி ஒட்டுச்சு இப்போ பாருங்கள், கையில் சுத்தமாக ஒட்டலை. இப்படி தான் இருக்கணும். இவ்வளோ நேரம் ஊறிச்சுனாக்கா தான் இந்த மாவு வந்து கையில் ஒட்டாமல் அதை பாருங்கள் இந்த மாதிரி வரும். பார்த்திங்களா, கையில் ஒட்டவே இல்லை, நல்லா ஊறிட்டு இருக்கு மாவு. இப்போ நம்ம பரோட்டா செய்கிறதுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ பெருசாக எடுத்துக்கினா போதும். இப்போ இது மேலே திரும்பவும் எண்ணெய் கொஞ்சமாக தொட்டு இந்த மாதிரி மேலே கோட்டிங் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது மாதிரி எண்ணெய் கோட்டிங் போட்டதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் ஊறுத்தோம், அதுக்கப்புறமா செய்யலாம். ஒரு மணி நேரம் கழித்து பரோட்டா எப்படி வீசுறதுன்றதை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா எப்படி வீசுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி தாம்பால் தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மேலே இந்த மாதிரி எண்ணெயை பூசிக்கோங்க. சப்பாத்தி கட்டியில் போட்டோம்னாக்கா நம்ம வீசுறதுக்கு வராது, அதனால் இந்த மாதிரி பெருசாக தாம்பால் தட்டு எடுத்துக்கலாம். இந்த கட்டைக்கும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். மாவு இது மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி தேய்ங்க. கொஞ்சமாக இது மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்படி பிடிச்சிட்டு இப்படி திருப்பி திருப்பி இந்த மாதிரி அடித்தோம்னாக்காவே நல்லா பெருசாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு மேலே திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை பாருங்கள், ஒரு முனை இது மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெய். இதை ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரெண்டு தேய் தேய்ச்சதுக்கப்புறமாவே கை ஒன்று கீழே ஒன்று இது மேலே இந்த மாதிரி வச்சு இப்படி செய்யணும். பாருங்க, இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமா எண்ணெய் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நல்லா இந்த மாதிரி தூக்கணும்னாக்கா
எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வரும். இதை அப்படியே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்க, நாலு உருண்டையும் பண்ணியாச்சு. இப்போ இதை மேலே வச்சு சும்மா லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம். தட்டில் சரியாக வரல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் பூரிக்கட்டையை வச்சே தேய்ச்சி காட்டுறேன். அது வீசறதுக்கு வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு கட்டையில் தேய்ச்சோம்னாக்கா தான் வரும். பாருங்க இப்போ எப்படி லேயர் லேயராக தெரியுதுன்னிட்டு. இது பாருங்க, நான் தேய்ச்சி காட்டுறேன். ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருந்ததுனாக்கா தான் அந்த லேயர் நல்லா தெரியும். நல்லா ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாதீங்க, இந்த கனம் இருந்ததுனாக்கா தான் பரோட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், பரோட்டா தேய்ச்சாச்சு. இப்போ சுட்டலாம். அடுப்பை பற்ற வச்சு தவா வச்சுக்கோங்க. தவா லைட்டாக சூடியாரட்டும். சூடியாரினதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பரோட்டாவை இந்த மாதிரி போட்டுக்கலாம். தீ அதிகமாக வச்சிடாதீங்க. தீ அதிகமாக வச்சிட்டிங்கனாக்கா வேகாது, மேலே மட்டும் கலர் வந்து சீக்கிரமாக வந்துடும். அதனால் தீ வந்து ஸ்லோவாக வச்சு சுடுங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா உள்ளே வெந்து வரும். இப்போ திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவு பிசையும்போது நிறைய ஊற்றிட்டு இருக்கிறோம். தேய்க்கும் போதும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். அதனால் சுடும்போது கொஞ்சமாக ஊற்றினாவே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நான் ஒன்று போட்டு காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். பரோட்டா வீசுறது தான் கொஞ்சம் சில பேருக்கு வராது. ஒரு ரெண்டு வாட்டி பழகணும்னாக்கா அதுவும் டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் நல்லா அழுத்தி கொடுத்தோம்னாக்கா நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி அழுத்துங்க. பரோட்டானா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இது மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி தரதை விட நம்ம இது மாதிரி வீட்டில் செஞ்சுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பரோட்டா சுட்டாச்சு. இப்போ இதை எப்படி தட்டுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நாலு ஒன்றா வச்சுட்டு ஆற விடக்கூடாது. ஆற விட்டுட்டோம்னாக்கா வராது இந்த மாதிரி. அதனால் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி தட்டிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி லேயர் லேயராக வந்திருக்குன்னிட்டு. ஒன்றுமே இல்லை, நம்ம வீசுறத பொறுத்து தான் இந்த பரோட்டா இந்த மாதிரி லேயர் லேயராக வர்றது. பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சுவையான பரோட்டா ரெடி. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.